நாம் என்லைட்டன்மெண்ட் சொல்றோம், மற்றவங்க சொல்றதுக்கும் நாம் சொல்றது கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்கு. இப்போ நம்ம இந்த அது வந்து ஒரு நிலை, ஒரு சக்தி மிக்க நிலைன்னு சொல்லி தான் பொதுவாக என்லைட்டன்மெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க. இப்போ நாம் என்ன சொல்லுச்சுன்னா, நம்ம மனதினுடைய இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டது தான் ஞானம்னு நம்ம சொல்கிறோம். மனதின் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஒரு இன்டெலெக்சுவல் நாலேஜை தான் சொல்கிறோம். ஒரு இன்டெலெக்சுவல் நாலேஜை தான் நம்ம ஞானம்னு நாம் சொல்கிறோம். ஒரு சின்ன சாதாரண வார்த்தையாக சொல்கிறோம். அதாவது ஒரு பெரிய பொருள வார்த்தையை வந்து ஒரு சின்ன சாதாரண பொருளுக்காக நம்ம அதை பயன்படுத்துறோம். ஒரு ஞானம்னா இன்டெலெக்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஒரு ஒரு நியூஸில் ஒரு நியூஸ் பேப்பரை படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி நாம் அவனுடைய மனது இப்படி தான் செயல்படுதுன்னு சொல்லி மனதை பற்றியே ஒரு அறிவு, ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி நாமளும் வந்து நம்முடைய மனதை வந்து இப்படி தான் செயல்படுதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறது நம்ம ஞானம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ஞானத்தை அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால என்ன ஏற்படுதுன்னு சொன்னால் ஒரு லிபரேஷன் நமக்கு ஏற்படுது. அதைத்தான் என்ன சொன்னால் நம்ம சாஸ்திரம்லாம் முக்தி நிலை விடுதலைங்கிற மாதிரிலாம் சொல்கிறேன். அந்த மாதிரி இதை நாம் சொல்கிறோம். அது நான் சொல்கிறேன், அது நான் சொல்கிறதுல வந்து லிபரேஷன் ஏற்படுது. இந்த நம்ம புரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னால் ஒரு லிபரேஷன் ஏற்படுது. அந்த எல்லா கட்டுக்களில் இருந்து விடுபட்ட ஒரு தன்மை நமக்கு ஏற்படுது. நம்முடைய மனது வந்து மனதை கடந்த நிலைக்கு போகிறத விட இந்த மனதே வந்து இதுவரைக்கும் பிரச்சனையான மனது வந்து பிரச்சனை இல்லாத இயங்குற தன்மையில் இயங்க ஆரம்பிச்சிடும். இதுவரைக்கும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இயங்கிட்டு இருந்த மனசு வந்து பிரச்சனை இல்லாமல் இயங்கிக்கிட்டே இருக்கும். தாறுமாறாக இயங்கிட்டு இருந்த மனசு வந்து ஒரு சீராக இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த மாதிரி வேற ஒரு டைமென்ஷனுக்கு வந்துடுது. இதுதான் நாம் சொல்கிறது. மற்றவங்க வந்து ஒரு என்ன அர்த்தம் ஞானம்னா என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னால் நாளைக்கு நடக்கிறது தெரியணும், முந்தின ஜென்மத்தில் நடந்தது தெரியணும், என்னென்னலாம் பண்ணணுங்கிற ஒரு பெரிய ஒரு அதீதமான ஆற்றல் உள்ள அறிவை அவங்க பயன்படுத்த சொல்கிறாங்க. சக்தி மிக்க நிலை, ஒரு அறிவினுடைய ஒரு முதிர்ந்த நிலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பொருளில் நான் இதை சொல்லலாம். வேற ஒரு சாதாரண ஒரு சராசரியான ஒரு பொருளில் என்லைட்டன்மெண்ட்டுங்கிறது இந்த மனதில் உள்ள இதெல்லாம் அழிஞ்சா தான் வருமா அப்படின்னு அவர் கேட்டார். அந்த இதில் பார்க்கணும்னா அழிஞ்சா வருங்கிற கான்செப்டில் நான் சொல்லுவேன். மனதில் உள்ளதெல்லாம் அப்படி இருக்கிறதெல்லாம் அப்படி அப்படி இருக்கலாம். கட்டுப்படுத்தக்கூடிய மனதனுடைய ஆரோக்கியத்திலிருந்து விடுபட்டா போதுங்கிற அளவுல. ஆமாம், இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நாமளே நம்மளை எதிர்த்து போராடிக்கிடுறோம். இந்த மனதே மனதை எதிர்த்து போராடுற ஒரு 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 தன்மையை நம்ம வச்சுக்கிடுறோம். அந்த தன்மையை இழந்துடுறோம். நாமளே நம்மளை எதிர்த்து போராடாத ஒரு தன்மைக்கு நம்ம வந்துடுறோம். அதனால் நம்ம இப்போ நம்முடைய இயல்பே நமக்கு பிடிக்கலங்கும் போது நம்ம இயல்பை எடுத்து நம்ம போராட ஆரம்பிச்சிடுறோம். நம்ம இயல்பு நம்ம அதை இருந்துட்டு போட்டுமே நினச்சோன்னா போராட்டம் நின்று போயிருது. சரி, அப்போ இது நமக்குள்ள மோசமான இயல்புக்கு என்ன ஆகுது நீ ஒரு கேள்வி வருது. அது அது வந்து என்னென்னா உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்கள் இயல்பில் உள்ள உணர்வுகள்லாம் வெளிப்படும். எது இதெல்லாம் வரும்போது வெளிப்பட தான் செய்யும். சந்தர்ப்ப சூழ்நிலையில் வெளிப்பட தான் செய்யும். ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பலமே கிடையாது. உங்களுக்குள்ள இயல்பே வெளிப்பட்டாலும் அதுக்கு பலம் கிடையாது. இது எப்போ பலம் வருதுன்னு சொன்னால் நீங்கள் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க. மனப்பூர்வமாக நீங்கள் இதை செய்யணும்னு சொல்லி உங்களுக்குள்ளேருந்து உங்களை அறியாமல் வெளிப்படக்கூடிய இயல்பை நீங்களே உங்கள் போக்கிலே விரும்பி நீங்கள் கையில் எடுக்கிறீங்க. அப்போ எப்போ நீங்கள் வந்து ஒரு மோசமான இயல்பு நீங்கள் கையில் எடுக்கிறீங்களோ அப்போ தான் அது உங்களுக்கு தொந்தரவாக இருக்குது, ஒரு பிரச்சனையான அம்சமாக. அதேமாதிரி நல்ல இயல்போ மோசமான இயல்போ நீங்கள் கையில் எடுக்காமல் அது போக்கில் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா சில நேரங்களில் உங்கள் இயல்பு தான் உங்களுக்கு உதவி பண்ணணும். வாழ்க்கையை நடத்துறதுக்கே உங்கள் இயல்பு உதவி பண்ணணும், உங்களுடைய நாலேஜ் உதவி பண்ணணும். அப்போ வந்து அது தேவைப்படுது. நம்முடைய இன்றாட காரியங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து நம்மளோட உதவிக்கே அது இருக்குது. அது இல்லாமல் முடியாது. உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய சம்ஸ்காரங்கள், பதிவுகள் இதுகள் எல்லாமே இல்லாமல் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் வந்து வெறும் குழந்தையாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு காரியமும் பண்ண முடியாது. அப்போ வந்து நீங்கள் வந்து காரியங்கள் பண்ணணும்னு சொன்னால் உங்கள் இயல்பில் உள்ள கான்ட்ரிபியூஷன் நமக்கு தேவைப்படுது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் தேவையில்லாதபடி நம்ம வந்து ஒன்றுக்கு ஒன்றும் முரண்பாடாக செயல்படாத தன்மைக்கு வந்துடுறோம். சரியான புரிதல் கிடைச்சிட்டுன்னு சொன்னால் எல்லாத்தையும் வந்து அதுபோக்கில் இயங்குற மாதிரி ஒரு ஸ்பான்டேனியஸ் ஆக்ஷனுக்கு வந்துடும். நாமளாக முரண்பட்டு இயங்கக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்ம இல்லாதபடி அதுபோக்கில் இயங்கக்கூடிய தன்மைக்கு வந்துடும். இல்லை அப்படித்தான் வந்து அது ஒன்றிருக்கும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இயல்பு அதுபோக்கில் இழுத்துட்டு போகுதுன்னு சொன்னால் நம்ம வந்து நம்மளை நினைக்கிறோம். உண்மையில் இயல்பு நம்மளை அதுபோக்கில் இழுத்துட்டு போகலை. அந்த இயல்பு நம்மளுக்கு வரும்போது நாம் கான்ட்ரிபியூட் பண்ணிடுறோம். நாமளாக அதுக்கிட்ட அதோட போயிடுறோம். அந்த அந்த இயல்பு அது இழுத்துட்டு போகும்போது அது கூட நம்ம பிரயாணம் பண்ணிடுறோம். நாம் போனோன்னு கட்டாயம் இல்லை. அது நாம் அந்த நேரத்தில் அது அதுபோக்கில் விட்டுட்டோன்னு சொன்னால் அது தானாகவே தன்னைத்தானே பியூரிஃபை பண்ணிவிடும், சுத்தப்படுத்திக்கிடும். அது உங்களை அந்த பலமே இழந்து போயிடுது. அதாவது இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால தான் நீங்கள் உங்களை எதிர்த்து போராடுறதுன்னா என்ன,
அது போக்குல வர்றதுன்னா என்ன, நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிக்கிடுறோம் இங்கறதெல்லாம் நீங்க இன்னும் கொஞ்சம் இந்த நூல்களை கூட கொஞ்சம் படிச்சு பாருங்க. பயிற்சி வகுப்பு மாதிரி ஒன்னும் வைக்கல.